புரூஸ் லீ. இந்த பெயரை நம் வாழ்வில் ஏதோ ஒரு தருணத்திலோ சந்தர்ப்பத்திலோ கடந்து வந்திருப்போம். பள்ளி பருவத்தில், கல்லூரி காலத்தில் நண்பர்கள் பேசும்போது என நிச்சயம் புரூஸ்லியை கடந்து வந்திருப்போம். புரூஸ்லியை யாராலும் சண்டையிட்டு வெல்ல முடியாது. அவரது உடம்பு இரும்புக்கு ஒப்பானது, அதில் கத்தியை பாய்ச்சினாலும் இறங்காது. புரூஸ்லியின் தொழில்முறை எதிரிகள் அவரை கொல்ல புரூஸ்லியின் நெருங்கிய வட்டாரத்திற்கு காசு கொடுத்து அவரது உணவில் விஷத்தை கலந்து கொன்றுவிட்டனர் என புரூஸ்லியை பற்றி நம்மிடம் பல கதைகள் உள்ளன. இனி புரூஸ்லியின் அசலான கதையை பற்றி பார்க்கலாம். புரூஸ்லி 1940 நவம்பர் 27 சான் பிரான்சிஸ்கோவில் சீன தந்தைக்கும் ஆங்கிலேய தாய்க்கும் பிறந்தவர். புரூஸ்லி பிறந்த பின்பு அவரது குடும்பம் ஹாங்காங்கிற்கு குடிபெயர்ந்தது. பின்னாளில் புரூஸ்லி ஆசிய சூப்பர் ஸ்டாராக மாற பிள்ளையார் சுழி போட்டது புரூஸ்லியின் தந்தை லீ ஹோய் சுன். இவர் ஹாங்காங்கில் புகழ்பெற்ற நாடக மற்றும் திரைப்பட நடிகராக இருந்த காரணத்தால் புரூஸ்லியை 6 வயதிலேயே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் செய்தார். குழந்தையில் படு சுட்டியாக இருந்த புரூஸ்லி அனைத்து தரப்பு ரசிகர்களையும் தனது நடிப்பால் ஈர்த்து 18 வயதிற்குள் 20 படங்களில் நடித்திருந்தார். இந்த காலகட்டத்தில் ஹாங்காங் 2nd உலகப் போரில் ஜப்பானிடம் வீழ்ந்தது. அதனால் ஹாங்காங்கில் வன்முறைகளும் அசாதாரண சூழலும் நிலவி வந்தன. இது புரூஸ்லியின் மனதில் மிக பெரும் பாதிப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இதிலிருந்து விடுபட புரூஸ்லி மூர்க்கமானவராக பரிணமிக்கிறார். புரூஸ்லியின் பெற்றோர்கள் அவரை தற்காப்பு கலையின் பக்கம் திருப்புகிறார்கள். ஹிப்மேனிடம் புரூஸ்லி விங்சூன் எனும் குங்ஃபு கலையையும் அதன் தத்துவங்களையும் ஆழமாக கற்கிறார். உண்மையில் ஹிப்மேன் புரூஸ்லியின் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். புரூஸ்லியை தத்துவங்கள் பக்கம் ஹிப்மேன் நகர்த்தினார். அதற்கேற்ப சிறப்பு பயிற்சிகளையும் அளித்தார். பின்னாளில் புரூஸ்லி தத்துவங்களை ஆழ்ந்து படிக்க உதவியது ஹிப்மேனின் இந்த பயிற்சிகளே. 2nd உலகப் போருக்கு பின்னான ஹாங்காங்கின் சூழல் மேலும் அபாயகரமாக மாறியது. வீதிகளில் ரவுடி கும்பல்களின் அட்டூழியம் அதிகரித்தது. புரூஸ்லியின் தாய்வழி ஐரோப்பிய மரபு நண்பர்களின் கிண்டலுக்கு உள்ளாகிறது. ஏற்கனவே மூர்க்கமானவராக மாறியிருந்த புரூஸ்லி இதன் பின் ஆபத்தான தெரு சண்டைகளிலும் மொட்டை மாடி சண்டைகளிலும் ஈடுபடத் தொடங்குகிறார். ஒருமுறை புரூஸ்லி ஹாங்காங்கின் பெரும்புள்ளியின் மகனுடன் மூர்க்கமாக சண்டையிட அது காவல்துறை தலையிடும் அளவிற்கு சென்றது. புரூஸ்லியின் தொடர் வன்முறை செயல்கள் அவரது பெற்றோரை கலக்கமடைய செய்யவே புரூஸ்லியை சியாட்டிலுக்கு அனுப்பி வைத்தனர். ஹாங்காங்கில் புகழ்பெற்ற குழந்தை நட்சத்திர அந்தஸ்தோடு பிரகாசமான சினிமா எதிர்காலம் கொண்டிருந்த புரூஸ்லிக்கும் அவரது பெற்றோருக்கும் இது மிக கடினமான முடிவாகவே இருந்தது. 18 வயதில் பெற்றோர்களை பிரிந்து சென்ற புரூஸ்லிக்கு உறுதுணையாக இருந்தது அவரது தற்காப்பு கலை மட்டுமே. சியாட்டலில் குடும்ப நண்பரின் உணவகத்தில் தங்கிக் கொண்டு அங்கேயே பகுதி நேர ஊழியராகவும் இருந்த புரூஸ்லி 1961 வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் நாடகம், தத்துவம், உளவியல் துறைகளை தேர்ந்தெடுத்தார். இங்கேதான் புரூஸ்லி லிண்டா எமிரிக்கு அறிமுகமாகிறார். கண்டதும் காதல் வயப்படும் வகையைச் சேர்ந்தது அவர்களின் காதல். அதன் விளைவு 1964 இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். லிண்டா எமிரி லிண்டா லீயாக மாறினார். இந்த காலகட்டத்தில் இந்திய சமூகம் போலவேதான் அமெரிக்க சமூகமும் இருந்தது. அங்கும் இனக்கலப்பு திருமணம் என்பது பாவமாக பார்க்கப்பட்டது. லிண்டாவின் தாயாரும் இந்த கல்யாணத்தை புறக்கணித்தார். இதற்கு அவர் கூறிய காரணம் புரூஸ்லியின் ஆசிய மரபு. உண்மையில் புரூஸ்லி அமெரிக்கா வந்ததும் அவர் மேல் செலுத்தப்பட்ட இன வேறுபாடுகள் அவருக்கு கோபத்தை வரவழைத்தன. பின்னர் அவரது திருமணத்திற்கான தடையாக மாறவே அது புரூஸ்லியின் ஈகோவை சற்று தட்டி பார்த்தது. இந்த தருணத்தில் புரூஸ்லி முக்கியமான முடிவொன்றை எடுக்கிறார். அதாவது தனக்கு தடையாக இருக்கும் இன வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்து அனைவருக்குமான உலக சூப்பர் ஸ்டாராக புகழடைய வேண்டும் என்பதுதான் அது. திரைப்படங்களின் இடைவேளை காட்சிகளில் கதாநாயகன் எடுக்கும் சபதத்திற்கு ஒப்பானதாக இது தோன்றலாம். ஆனாலும் திரைப்படங்களில் வருவது போல் அவ்வளவு எளிதில் சாத்தியப்படுத்தும் காரியமல்ல என்பதையும் புரூஸ்லி உணர்ந்தே இருந்தார். புரூஸ்லியை பற்றி இணையத்தில் தேடும்போது இந்த காட்சிகளை நிச்சயம் பார்க்க முடியும். ஒன்று, அவரது பிரபலமான 2-finger push-ups, அதாவது 2 விரல்களை மட்டும் தரையில் ஆதாரமாக ஊன்றி புஷ்அப்ஸ் எடுப்பது. மற்றொன்று 1-inch punch மற்றும் 6-inch punch, எதிராளியை 1 அல்லது 6 அங்குல இடைவெளியில் இருந்து தாக்கி நிலைகுலைய செய்வது. இதில் உள்ள கடினம் என்னவென்றால் சிறிய இடைவெளியில் மிக வீரியமான ஆற்றலை உருவாக்குவது. இதை புரூஸ்லி 1964 நடைபெற்ற லாங் பீச் இன்டர்நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் நிகழ்த்தி காட்டி அனைவரையும் புருவம் உயர்த்த செய்தார். அந்த நிகழ்வு அப்போது மிக பிரபலமானது. அதனைத் தொடர்ந்து புரூஸ்லிக்கு ஹாலிவுட்டிலிருந்து அழைப்புகள் வரத் தொடங்கின. 70களில் ஹாலிவுட்டில் மற்ற நடிகர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளும் சலுகைகளும் அப்போது புரூஸ்லிக்கு கிடைக்கவில்லை. இதனாலேயே பல படங்களின் முக்கிய கதாபாத்திரங்கள் புரூஸ்லியின் கை நழுவி சென்று கொண்டிருந்தன. காரணம் மிகவும் எளிதானது. அவர் சியாட்டல் வந்தபோது கேலி செய்யப்படுவதற்கு எது காரணமாக இருந்ததோ, அவர் காதலுக்கு இடையூறாக எது இருந்ததோ,
அதுதான் இப்போது அவரது திரைவாழ்விலும் சிக்கலை ஏற்படுத்தி அவருக்கான வாய்ப்புகளை தட்டி பறித்தது. ஆம், ஆசியாவைச் சேர்ந்தவர் என்ற காரணத்தால் அவருக்கான பட வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. இதுகுறித்து பின்னாளில் ஒரு தொலைக்காட்சியில் பத்திரிகையாளர், உங்களின் ஆசிய மரபு படங்களில் முக்கிய வேடங்கள் கிடைப்பதற்கு தடையாக இருக்கிறதா என்று கேட்ட கேள்விக்கு ஆமாம் என்று பதிலளித்தார் ப்ரூஸ்லி. பல தடைகளுக்கு பிறகு த கிரீன் ஹார்னட் என்கிற தொலைக்காட்சி தொடரில் கேட்டோ என்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை மிக கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளும் ப்ரூஸ்லி இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தினார். தனது அசத்தலான தற்காப்பு திறனை திரையில் கொண்டு வந்து ரசிகர்களை மயக்கினார். அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட தொலைக்காட்சி தொடர் ஹாங்காங் வரை பிரபலமாகி பல ரசிகர்களை ப்ரூஸ்லிக்கு பெற்றுத்தந்தது. இதுதான் பின்னாளில் ப்ரூஸ்லி ஹாங்காங்கில் படம் எடுக்க மிகவும் உதவியாக அமைந்தது. ஏற்கனவே ப்ரூஸ்லி சியாட்டல் மற்றும் ஓக்லாண்டில் தனது தற்காப்பு கலை பள்ளிகளை ஆரம்பித்திருந்தார். இதில் தான் உருவாக்கிய ஜீத் கூண்டோ, அதாவது இன்டர்செப்டிங் ஃபிஸ்ட் என்ற எதிராளியை கைகள் மூலம் ஊடுருவி தாக்கும் பிரத்யேக கலையை கற்றுத்தந்தார். உண்மையில் இங்கே ப்ரூஸ்லி தற்காப்பு கலையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருந்தார். பழமைவாத மரபுகளை உடைத்து எறிபவர்களை வரலாறு என்றைக்கும் நினைவில் வைத்திருக்கும். சீன தற்காப்பு கலையை சீனர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு கற்றுத்தருவது என்பது மரபில் இல்லாத ஒன்றாகவே இருந்தது. ப்ரூஸ்லி இந்த மரபுகளை உடைத்தெறிந்தார். மற்ற இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தனது பள்ளியில் தற்காப்பு கலையை கற்றுத்தந்தார். இதன் மூலம் சீன பாரம்பரியத்தை உலகிற்கு திறந்துவிட்டு சமூகத்தில் மால்கம் எக்ஸ், முகமது அலி போன்றோர் நிகழ்த்தி காட்டியது போன்றதொரு தாக்கத்தை ப்ரூஸ்லியும் நிகழ்த்தி காட்டினார். ப்ரூஸ்லியின் இந்த செயல் ஓக்லாண்டில் இருக்கும் சீன அடிப்படைவாதிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ப்ரூஸ்லியை ஏமாற்றுக்காரன், அவன் கற்றுத்தருவது தற்காப்பு கலையே இல்லை என்று அவருக்கு எதிராக போர்க்கொடி பிடித்தார்கள். அந்த அச்சுறுத்தல்களை ப்ரூஸ்லி தனக்கு விடப்பட்ட சவாலாக கருதினார். இதன் விளைவு ப்ரூஸ்லியின் வாழ்நாளில் மிக பிரபலமான பல சர்ச்சைகளை உள்ளடக்கிய சண்டையில் முடிந்தது. 1965 சீன அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவாக வாங் ஜாக்மேன் ப்ரூஸ்லியுடன் சண்டை போட்டார். இந்த சண்டையில் ப்ரூஸ்லி தோற்றார். சீனர் அல்லாதவர்களுக்கு தற்காப்பு கலையை கற்றுத்தரக்கூடாது என்றும் வாங் ஜாக்மேன் தோற்றார், ப்ரூஸ்லியின் விஷயங்களில் யாரும் தலையிடக்கூடாது என்றும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 3 நிமிடம் நடந்த அந்த சண்டையின் இறுதியில் ப்ரூஸ்லி வகுத்த யுக்திக்கு வாங் ஜாக்மேன் மண்டியிட்டு தோற்றார். சற்று முன் தங்கள் கண்முன் ப்ரூஸ்லி நிகழ்த்தி காட்டிய பிரமிப்பால் ப்ரூஸ்லியின் நெருங்கிய வட்டம் வியப்பில் ஆழ்ந்திருக்க ப்ரூஸ்லியோ படியின் ஒரு ஓரத்தில் சோகமாக அமர்ந்திருந்தார். ப்ரூஸ்லியின் வாட்டத்தை உணர்ந்த அவரது மனைவி லிண்டா அதற்கான காரணத்தை கேட்டபோது அதற்கு ப்ரூஸ்லி அளித்த விடை லிண்டாவுக்கு வியப்பளித்தது. என் எதிராளியை வீழ்த்துவதற்கு நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன். 3 நிமிடங்கள் என்பது அதிகமானது. இது மிகவும் மோசமானதும் கூட. இதற்கு காரணம் நான் பாரம்பரிய தற்காப்பு கலையை பயன்படுத்தியதே. அது என்னை ஒரு வட்டத்திற்குள் அடைக்கிறது. என்னை வேகமாக செயல்பட விடுவதில்லை. நடைமுறை வாழ்வில் எந்த விதிகளும் இன்றி நடக்கும் சண்டைக்கு இது ஒரு துளியும் பயன்படாது. இனிமேல் இதை பயன்படுத்துவதை பற்றி நான் யோசிக்க வேண்டும் என்று தடாலடியாக பதிலை தந்தார். இதுதான் ப்ரூஸ்லியின் சண்டையைப் போன்றே அவரது பேச்சும் தடாலடியாக இருக்கும் என்பதற்கான உதாரணம். இந்த நிகழ்வு ப்ரூஸ்லியின் தனித்தன்மை வாய்ந்த தற்காப்பு கலையை உருவாக்கிக் கொள்ள ஆரம்பமாக அமைந்தது. ப்ரூஸ்லி உருவாக்கிய புதிய தற்காப்பு முறையில் பல ஐரோப்பிய தற்காப்பு முறையின் கூறுகள் இருந்தன. இது பற்றி அவர் எழுதிய குறிப்பில், என்னுடைய இந்த புதிய தற்காப்பு முறையை ஐரோப்பிய குத்துச்சண்டை, வாள் சண்டை மற்றும் சீன பாரம்பரிய விங்சாங்கின் கூறுகளைக் கொண்டே உருவாக்கியுள்ளேன் என்று குறிப்பிட்டிருந்தார். ப்ரூஸ்லியின் மாணவரும் அவரது நெருங்கிய நண்பருமான டான் இன்னோசண்டோவிடம் இது பற்றி பேசும்போது, நான் பாரம்பரிய கலையான விங்சாங்கிற்கு நேர்மையாகத்தான் இருக்கிறேன், ஆனால் அது நாம் கிழித்திருக்கும் வட்டத்திற்குள் நிற்காமல் அதை தாண்டி செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இந்த காலகட்டத்தில் ப்ரூஸ்லி பாரம்பரியமான முறையில் சொல்லித்தரப்படும் தற்காப்பு முறையை வெளிப்படையாக விமர்சித்தார். இதனை மையமாக வைத்து நடத்தப்படும் போட்டிகள் அவருக்கு போலியாகப்பட்டன. அதை ப்ரூஸ்லி நிலத்தில் நீச்சல் செய்வதற்கு ஒப்பானது என்று விமர்சித்தார். பாரம்பரிய தற்காப்பு கலைகள் உண்மையானவை அல்ல எனவும், அவை அனைத்தும் ஒரே மாதிரி எளிதில் யூகிக்கக்கூடிய முறையில் ஒழுங்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உண்மையான தற்காப்பு என்பது ஒழுங்கற்ற வகையில், எதிர்பாராத வகையில் இருக்க வேண்டும். ஒரு தற்காப்பு வீரன் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நடப்பவற்றிற்கு மட்டுமே அவன் எதிர்வினையாற்ற வேண்டும் என்பது ப்ரூஸ்லியின் கருத்து. உண்மையில் ப்ரூஸ்லிக்கு குத்துச்சண்டை மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருந்தது. மற்ற தற்காப்பு முறைகளை விட குத்துச்சண்டையின் அசைவுகளும் அதன் வீச்சுகளும் குத்துச்சண்டை வீரனை முழுமையாக வெளிப்படுத்துவதாக உணர்ந்தார். குத்துச்சண்டையின் காலசைவுகள் அவரை மிகவும் கவர்ந்தன. அது அவருக்கு மிகவும் பிடித்த சா 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 எனும் நடனத்தை ஒத்திருந்ததாக கருதினார். இதன் காரணமாக ப்ரூஸ்லி பல மணி நேரம் குத்துச்சண்டை குறித்த படங்களை பார்ப்பதில் செலவிட்டார். ஜாக் ஜான்சன், ஜென்னி டன்னி, டம்சி போன்ற குத்துச்சண்டை நாயகர்களின் அசைவுகளை அவர்களின் வேகத்தை கற்க தொடங்கினார். குறிப்பாக முகமது அலியின் குத்துச்சண்டை காட்சிகளை தலைகீழாக ஓட்டி பார்த்தார். இப்படி ப்ரூஸ்லி செய்ததற்கு காரணம், முகமது அலி இடதுகாலை ஆதாரமாக கொண்டு சண்டை போடுபவர்.
புரூஸ்லி வலதுகாலை ஆதாரமாக கொண்டு சண்டை போடுபவர். இந்த பயிற்சியை அவர் மிக கடுமையாக கடைபிடித்து வந்தார். என்டர் த டிராகன் படத்தில் புரூஸ்லியுடன் நடித்த ஜான் சாக்சன் ஒருமுறை புரூஸ்லியிடம், ஏன் இவ்வளவு முகமது அலியின் சண்டை காட்சிகளை பார்க்கிறீர்கள் என்று கேட்டபோது, ஒருநாள் நான் முகமது அலியுடன் சண்டை போடுவேன் என்று மிடுக்கான துணியில் பதில் தந்துவிட்டு நகர்ந்தார் புரூஸ்லி. பாரம்பரிய தற்காப்பு கலைகளின் எல்லைகளை புரூஸ்லி வெற்றிகரமாக உடைத்ததால் சமூகம் அவரை ஒரு ஐகோனோ கிளாஸ்டாக, புரட்சியாளனாக பார்த்தது. இதனால் புரூஸ்லி ஹாலிவுட்டின் பல நட்சத்திரங்களின் கவனத்தை ஈர்த்திருந்தார். பின் அவர்கள் புரூஸ்லியிடம் பயிற்சிகள் எடுத்துக்கொண்டனர். இந்த பயிற்சிகள் அனைத்தும் வழக்கமான முறையில் இல்லாமல் தத்துவார்த்தமாக பயிற்சி பெறுவோர்கள் அவர்கள் மனத்தடைகளை உடைத்து உண்மையாக தங்களை அறியும் வகையில் அமைந்தன. இதனால் புரூஸ்லிக்கு ஹாலிவுட்டில் பல நெருங்கிய தொடர்புகள் உருவாகின. இதன் பின்பு புரூஸ்லி தனது முழு கவனத்தையும் படங்கள் பக்கம் திருப்பினார். புரூஸ்லியின் சைட்கிக் என்று சொல்லப்படும் கால்களை மேலே தூக்கி அடிக்கும் முறை மிகவும் பிரபலமானது. இது எதிராளியின் மீது ஏற்படுத்தும் தாக்கம் ஒரு கார் மோதுவதற்கு சமமானது. தனது அடியில் இப்படி ஒரு தாக்கத்தை தர புரூஸ்லி பல கடினமான உடற்பயிற்சிகளை கடைபிடித்தார். ஒருமுறை இப்படி ஒரு பயிற்சி மேற்கொள்ளும் போது விபத்து நேர்ந்து புரூஸ்லியின் முதுகுத்தண்டு பாதிப்புக்குள்ளாகி 6 மாதம் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த காலகட்டம் புரூஸ்லிக்கு மிகவும் சோதனையானது. ஆனால் புரூஸ்லி தனது கவனத்தை சிதறவிடாமல் புத்தகம் பக்கம் திருப்பினார். தன்னிடமிருந்த அனைத்து தற்காப்பு கலை மற்றும் தத்துவ புத்தகங்களை மிக தீவிரமாக இந்த காலகட்டத்தில் படித்தார் புரூஸ்லி. புத்தர், லாவோட்சு, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் தத்துவம் புரூஸ்லியை மிகவும் ஈர்த்தது. அது தந்த மன வலிமையால் மருத்துவர்களின் கணிப்பை பொய்யாக்கி மீண்டும் பழைய புரூஸ்லியாக மீண்டு வந்தார். நமக்கெல்லாம் ஒரு அதிரடி சண்டை வீரனாக மட்டுமே தெரிந்த புரூஸ்லிக்கு பின்னால் மிக ஆழ்ந்த தத்துவ சிந்தனை இருந்தது. எனவேதான் அவரால் எல்லா அறிவும் சுயத்தை அறிவதிலே அடங்கும் என்று சொல்ல முடிந்தது. இது மற்ற தற்காப்பு வீரர்களிடம் இல்லாத ஒன்று. இந்த தத்துவ சித்தாந்தங்கள் தந்த அறிவின் மூலம் தன்னையும் தனது தற்காப்பு கலையையும் புதுப்பித்துக் கொண்ட புரூஸ்லி அந்த இடத்தில்தான் தனது கலையை தத்துவ சிந்தனையோடு இணைத்து, தற்காப்பு கலை என்பது அதனை பயன்படுத்துபவர் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் வழி என்பதை உணர்ந்து கொண்டார். இது அவர்களது கலை, இது இவர்களது கலை என்று எதையும் தனித்து பிரித்து ஒருவருக்கோ அல்லது ஒரு நாட்டிற்கோ சொந்தமாக்க கூடாது. எந்த வகை தற்காப்பு கலையாக இருந்தாலும் அது ஒருவர் தன்னை அறிந்து கொள்ள உதவும் வழி என்று தற்காப்பையும் சித்தாந்தத்தையும் ஒன்றிணைத்தார். இந்த சிந்தனை தந்த பின்னணியில் ஒரு கட்டத்திற்குள் இருந்த தனது தற்காப்பு முறையை உடைத்து விடுவித்து தானும் விடுதலை அடைந்து, ஸ்டைல் வித் நோ ஸ்டைல், யூசிங் நோ வே ஆஸ் வே, ஹேவிங் நோ லிமிடேஷன் ஆஸ் லிமிடேஷன் என்று தனது தற்காப்பு கலையை பரிணமித்துக் கொண்டு பல கலைகளின் கூறுகளை ஒன்றிணைத்து தற்காப்பு மூலம் சுயத்தை அறியும் வழியை கண்டறிந்தார். இந்த காலகட்டத்தில் புரூஸ்லி மார்லோ என்ற படத்தில் சிறிய கதாபாத்திரத்திலும் சில தொலைக்காட்சி தொடர்களில் சின்ன சின்ன வேடங்களிலும் நடித்து முடித்திருந்தார். 1971 லாங் ஸ்ட்ரீட் என்கிற தொலைக்காட்சி தொடரில் பெரிய வேடம் ஒன்றில் நடித்திருந்தார் புரூஸ்லி. இந்த தொலைக்காட்சி தொடரில் தற்காப்பு கலை பயிற்சியாளராக வரும் இவர் இந்த வேடத்தை பயன்படுத்திக் கொண்டு தனது சித்தாந்தங்களை வெளிப்படுத்தினார். அது மக்களிடம் பிரபலமடைய தொலைக்காட்சி தொடரும் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றது. இந்த வெற்றி தந்த நம்பிக்கையில்தான் புரூஸ்லி தனது நடிப்பாலும் மக்களின் மனங்களை அடைய முடியும் என்று நம்பினார். இதன் பின் புரூஸ்லி தனது கவனத்தை மொத்தமாய் திரைப்படங்கள் பக்கம் திருப்பினார். திரைப்படங்களுக்கான கதைகளை எழுதும் சில முயற்சிகளிலும் ஈடுபட்டார். ஆனால் அவை அனைத்தும் சில காரணங்களுக்காக முழுமையடையாமல் போயின. புரூஸ்லியை கதாநாயகனாக வைத்து படம் எடுக்க ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள் தயக்கம் காட்டின. காரணம் புதிதானதல்ல, நாம் ஏற்கனவே பார்த்த பழைய காரணம்தான். இந்த முறையும் ஆசிய நாட்டவர் என்கிற காரணத்திற்காகவே புரூஸ்லி புறக்கணிக்கப்பட்டார். ஹாலிவுட்டில் நிலவும் இனப்பாகுபாடு நிச்சயம் தனக்கான வாய்ப்பை அளிக்காது என்று புரிந்து கொண்ட புரூஸ்லி ஒரு முடிவை எடுத்தார். அதன்படி தனது நேரத்தை ஹாலிவுட்டில் வீணாக்காமல் ஹாங்காங்கில் படம் எடுக்க முடிவு செய்தார். இதன் மூலம் ஹாலிவுட் தன்னை நிச்சயம் அழைக்கும் என்று நம்பினார். புரூஸ்லியின் நம்பிக்கை வீண் போகவில்லை. பின்னாளில் ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள் புரூஸ்லியின் கால்ஷீட்டுக்காக தவம் கிடந்தன. அந்த அளவிற்கு தனது வெற்றியை புரூஸ்லி நிரூபித்தார். 1971 ஹாங்காங்கில் குறைந்த செலவில் புரூஸ்லி முதல் முறையாக கதாநாயகனாக நடித்த த பிக் பாஸ் ரிலீஸ் ஆகி அதுவரை தென்கிழக்கு ஆசிய வரலாற்றில் காணாத பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. இதற்கடுத்து வெளியாகிய புரூஸ்லியின் ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி அவரின் முந்தைய படமான த பிக் பாஸ் செய்த சாதனையை முறியடித்தது. இந்த தொடர் வெற்றிகள் புரூஸ்லி விரும்பியபடி அவரை இனப்பாகுபாடின்றி அனைத்து மக்களும் விரும்ப ஆரம்ப படிக்கல்லாக அமைந்திருந்தன. இது தவிர புரூஸ்லி தனது படங்கள் வாயிலாக அதுவரை இல்லாத புதிய தற்காப்பு வகை படங்களை தந்து சினிமாவின் புதிய கதவை திறந்துவிட்டார். அப்படி அவர் செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நமக்கு ஜாக்கி சான் தொடங்கி டோனி ஜாவரை கிடைத்திருப்பார்களா என்பது சந்தேகமே. தனது முதல் 2 படங்களில் தன்னுடைய அரசியல் பார்வையை, கலாச்சார ஒருமைப்பாட்டை, ஆசியர்கள் மேல் ஐரோப்பியர்கள் கொண்டிருக்கும் இன பாகுபாட்டை
தனக்கே உரிய அதிரடி பாணியில் காட்சிப்படுத்தியிருப்பார் புரூஸ்லி. எப்போதும் கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் எதிர்த்தவரான புரூஸ்லி தனது முந்தைய படங்களின் இயக்குனர் லோவையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட தனது அடுத்த படமான த வே ஆஃப் டிராகனை தானே எழுதி தயாரித்து இயக்கினார். இந்த படத்தில் தனது அரசியல் மற்றும் தற்காப்பு தத்துவங்களை மிக ஆழமாக பதிவு செய்திருப்பார் புரூஸ்லி. த வே ஆஃப் டிராகன் இறுதி காட்சியில் புகழ்பெற்ற நடிகரும் புரூஸ்லியின் மாணவருமான சக் நோரிஸுடன் புரூஸ்லி போடும் சண்டை காட்சி அக்காலத்தில் மிகவும் பிரபலமானது. அதில் புரூஸ்லி பாரம்பரிய குங்ஃபு முறையில் சண்டையிடும் போது தடுமாறுவது போலவும் பின் தனது உருவமற்ற நெளிவுமிக்க முறையில் எதிரியை ஜெயிப்பது போல் அமைத்து தனது தற்காப்பு கருத்துக்களை உணர்த்தியிருப்பார். மேலும் சக் நோரிஸை அமெரிக்கராக காட்சிப்படுத்தி அவரை ஆசிரியரான புரூஸ்லி அடித்து துவைப்பது போல் காட்சியமைத்து அரசியல் பார்வையை அதிரடியாக தெரிவித்திருப்பார். 1972 கேம் ஆஃப் டெத்தை எடுத்த புரூஸ்லி அதன் இறுதி காட்சியை 5 மாடி கட்டிடத்திற்குள் அமைத்திருப்பார். அதன் ஒவ்வொரு தளத்திலும் ஒரு பாரம்பரிய கலையறிந்த எதிரியை ஜெயிக்க வேண்டும். அவர்கள் அனைவரையும் தன்னுடைய புதிய தற்காப்பு முறையான சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாற்றியமைத்து சண்டையிடும் முறையை கொண்டு எதிர்ப்பார். இதை உணர்த்துவதற்காக கையில் வளைந்து கொடுக்கும் மூங்கிலை கொண்டு எதிரியிடம் சண்டையிடுவார். கடைசி தளத்தில் இருக்கும் எதிரியிடம் சண்டையிடும் காட்சியை இருளை கொண்டு காட்சிப்படுத்தியிருப்பார். இதன் மூலம் எதிரி எந்த முறையில் சண்டையிடுகிறான் என்று தெரியாமல் தடுமாறும் புரூஸ்லி இறுதியில் ஒளியை கொண்டு இருளை விரட்டி வெற்றி பெறுவார். இதன் மூலம் அறியாமை என்னும் இருளை சுயத்தை அறிதல் என்கிற ஒளியை கொண்டு ஜெயித்ததாக உணர்த்துகிறார். இந்த காலகட்டத்தில் ஹாலிவுட்டின் பல ஸ்டுடியோக்கள் புரூஸ்லியை மொய்க்க தொடங்கின. அவர்கள் புரூஸ்லியை தங்க பெட்டியை திறக்கும் சாவியாக பார்த்தனர். இதனால் த கேம் ஆஃப் டெத் படம் முழுமை பெறுவதற்கு முன் தனது முதல் நேரடி ஹாலிவுட் படமான என்டர் த டிராகனை வார்னர் பிரதர்ஸ் தயாரிப்பில் தொடங்கினார் புரூஸ்லி. May 10, 1973 என்டர் த டிராகன் படத்தின் படத்தொகுப்பு பணியின் போது நிலைகுலைந்து விழுந்தார் புரூஸ்லி. இதையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட புரூஸ்லியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு செரிபரல் எடிமா எனும் மூளை பிரச்சனை இருப்பதாக கண்டறிந்தனர். இதன்பின் கடுமையான தலைவலியை அனுபவித்த புரூஸ்லி அதிலிருந்து விடுபட சில வழி நிவாரணிகளையும் எடுத்துக் கொள்ள தொடங்கினார். July 20, 1973 தனது தோழியும் நடிகையுமான பெட்டி டிங்பை வீட்டில் நினைவிழந்து கிடந்தார். பின்னர் மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்து அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். புரூஸ்லியின் மரணத்திற்கு காரணமாக மருத்துவர்கள் கூறியது அவர் அதிகமாக பயன்படுத்திய அனால்ஜெசிக், ஈகோஜெசிக் என்ற வழி நிவாரணிகளே என்றனர். இதனை ஏற்க மறுத்த மக்களும் ஊடகங்களும் உலகின் வலிமை மிக்க ஆளாக இருந்த புரூஸ்லி எப்படி வழி நிவாரணியால் இறக்க முடியும் என்று அவரது இறப்பில் பல சந்தேகங்களை எழுப்பினர். புரூஸ்லி இறப்பதற்கு முன் மாரிவானா எனும் போதைப் பொருளை பயன்படுத்தியதாகவும் பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டன. இன்று வரை புரூஸ்லி மரணத்தில் பல சந்தேகங்கள் எழுந்து கொண்டேதான் இருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் உலகின் முதல் சூப்பர் ஸ்டாராக இருந்த புரூஸ்லி தனது புகழ் உச்சியில் இருக்கும் போதே இந்த உலகை விட்டு மறைந்தது அனைவருக்கும் சோகமான செய்தியே. புரூஸ்லி தனது படங்களால் உலகையே மாற்றியவர். இன்று வரை நம் சமூகத்தில் புரூஸ்லியின் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக நம் சமூகத்தில் 10 வருடங்களுக்கு ஒரு முறை ஜெனரேஷன் கேப் என்று சொல்லப்படுகிற சமூக மாற்றம் ஏற்படும். ஆனால் புரூஸ்லி இறந்து 45 ஆண்டுகள் முடிந்தும் நாம் தெருவில் செல்லும் போது யாரோ இருவர் சண்டையிடும் போது ஏய் நீ என்ன பெரிய புரூஸ்லியா என்று கேட்கும் பொழுதும் நம் பக்கத்து வீட்டு பையன் சுவற்றில் புரூஸ்லியின் படத்தை ஒட்டி வைத்து கைகளை மடக்கி புரூஸ்லி என்று கத்தும் பொழுதும் சமூகத்தில் அவர் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கத்தையும் காலத்தை வென்று நம்மிடையே புரூஸ்லி இருப்பதையும் நம்மால் உணர முடிகிறது. உண்மையில் புரூஸ்லி அவ்வளவு எளிதில் நிகழ்ந்திடாத ஒரு சகாப்தமே.